திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிறு வாரத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். முதல் வாரம் விழிப்பாயிருங்கள் என்னும் கருப்பொருளில் எங்களை சிந்திக்க அழைத்தது போல, இந்த இரண்டாவது வாரத்திலும் மனம் மாறுங்கள் எனும் அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. நல்ல மாற்றங்கள் தேவை. எங்களால் மாற முடியும், நாம் மாற வேண்டும். மாற்றங்கள் இருக்கிற இடத்தில், அதுவும் நல்ல மாற்றங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் குடியிருப்பார், ஆண்டவர் பிறப்பார், ஆண்டவர் வாழ்ந்து சாட்சி பகருவார் என்று இறை வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. முதலாவது வாசகம் கடந்த ஞாயிறு போலவே அடிமை வாழ்க்கையில் இருந்த மக்களுக்கு எஸ்ஸாயா இறைவாக்கினர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் மாறினால் கடவுளுடைய மன்னிப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை காணும் போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை வித்தியாசமான இறைவார்த்தை பகுதியில் எஸ்ஸாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளையே இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது பாலைவன குரல் கேட்கிறது, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையாக்குங்கள். பாதை என்று நம்முடைய ஆன்மாவை குறிக்கிறது. அந்த ஆன்மாக்கள் செம்மையாகும் போது, தயார் செய்யப்படும் போது, பரிசுத்தமாகும் போது ஆண்டவர் குடியிருப்பது நிச்சயம். என கண்பானவர்களே, இன்றைக்கு மாறுவதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பெரிய ஒரு சவால். எனவே திருவருகை காலம் வலியுறுத்தி சொல்லுகிறது, மாற்றங்களின் காலம் இந்த திருவருகை காலம், நாம் மாற வேண்டும் என்று. மனுஷன் கடவுளாய் இருக்க வேண்டும் என்று கடவுளின் சாயலில் நம்மை அவர் படைத்தார். ஆனால் மனுஷன் கடவுளாய் மாறுவதற்கு பதிலாய் பகையிலும் வெறுப்பிலும் கோபத்திலும் குரோதத்திலும் கொலை வெறியிலும் சுயநலத்திலும் அவன் தெய்வ சாயலை இழந்து போய் மிருக சாயலில், கொடூரமான சாயலில் மனுஷன் மாறிக்கொண்டிருக்கிறான். எனவேதான் மனிதனை கடவுள் சாயலில் படைத்து வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். மனிதன் கடவுள் சாயலில் வாழவில்லை. எனவே கடவுள் மனித சாயலுக்கு தன்னை மாற்றுகிறார். அதுதான் திருவருகை காலம். கடவுள் மனிதனாக பிறந்தார், மனுஷனை கடவுள் சாயலில் படைத்தார், மனிதன் வாழவில்லை. இப்பொழுது கடவுள் மனித சாயலுக்கு மாறி எப்படி ஒரு மனுஷனாய் வாழ்வது என்பதை இயேசு தாழ்ச்சியில், எளிமையில், மன்னிப்பில், அன்பில், இரக்கத்தில், ஒரு பூரணத்துவமான மனிதத்தை இயேசு வாழ்ந்து காட்டினார். ஞாயிறு வாசகங்கள் மாற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற பெரிய சவால். இன்றைக்கு பைபிளிலே பாருங்கள், இன்றைக்கு மாறுவது என்பது வெறுமனே ஒரு பாவ அறிக்கை செய்துவிட்டோம் என்பது அல்ல. பாவ அறிக்கை செய்வதற்கு முன்பு மாற்றங்களின் முதல் நிலை மனம் வருந்துதல், ரிபென்டன்ஸ். மாற்றங்களின் இரண்டாவது நிலை மனம் திருந்துதல், கன்வர்ஷன். மாற்றங்களின் மூன்றாவது நிலைதான் பாவ அறிக்கை, கன்ஃபஷன். இன்றைக்கு நாம் பாவ அறிக்கை செய்கிறோம், அது எங்களுக்கு ஒரு ஆன்ம திருப்தியை கொடுக்கிறது. ஒரு வருஷத்திற்கு பின்பு ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்திருக்கிறேன், நற்கருணை உட்கொண்டிருக்கிறேன், அது எனக்கு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறது என்பது. மனம் வருந்தாமல் மனம் திருந்த முடியாது. மனம் திருந்தாமல் நல்ல பாவ அறிக்கை செய்து ஆன்ம திருப்தியை, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இதற்கு பைபிளில் பல உதாரணங்கள் இருக்கிறது. சக்கேயு வீட்டுக்குள் இயேசு போனார்,
முதலில் அவன் மனம் வருந்தினான், இப்படி 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 எல்லாம் செய்தேன் என்று சொன்னான். திரும்ப மனம் திருந்தினான், ஏழைகளுக்கு நான் அதை 4 மடங்காக கொடுக்கிறேன். எனவே மனம் வருந்தியவன் மனம் திருந்துகிறான். பேதுரு மனம் வருந்தினான், என் ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணி அவரை மறுதலித்து விட்டேன் என்று மனம் திருந்துகிறான். ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உம்மை அன்பு செய்வேன். மகதலா மரியா பாவிப்பன் மனம் வருந்தினால், அதனால் இயேசுவின் காலடியில் விழுந்து அழுது கண்ணீர் விட்டால், மனம் திருந்தினால் அந்த இயேசுவுக்கே பெண் சீடத்துவத்தில் பங்கேற்று ஆண்டவரோடு கூட கடைசி வரை நடந்தால். எனவே இந்த திருவருகை காலம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது. மாற்றங்கள் தேவை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. மாறுங்கள், திருந்துங்கள் என்று. எப்படி அன்னை தெரேசா அன்பு என்கிற சக்தியை கொண்டு அந்த கல்கத்தா தேசத்தையே மாற்றினாள்? எப்படி அகிம்சை என்கிற சக்தியை கொண்டு அமெரிக்க வரலாற்றில் ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் முழு கருப்பின மக்களுக்கும் வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தான்? எனவே சின்ன சின்ன சாதனைகள் அல்ல, அனுதினமும் ஒவ்வொரு நாளும் போராடி 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 என்னை நான் ஆய்வு செய்து எனக்குள் மாற முடியாதவைகளை ஆண்டவருக்காக மாற்றி நான் ஆண்டவருடைய சாயலில் மாற வேண்டும். தொடக்கத்தில் மனிதனுக்கு கடவுள் சாயல் கொடுக்கப்பட்டது, இப்பொழுது கடவுள் மனித சாயல் எடுக்கிறார். ஏன் தெரியுமா? மீண்டும் எங்களை அந்த நல்ல தெய்வீக சாயலில் வாழுங்கள், வாழுங்கள், மாறுங்கள் என்று. இன்றைக்கும் இந்த இறை வார்த்தை பின்னணியிலே சிந்திக்கிற போது, திருமுழுக்கு யோவான் பறைசாற்றி எல்லோரையும் அழைக்கிறார், மனம் திரும்புங்கள், வாருங்கள் என்று. ஒரு பெரிய கூட்டம் வந்து திருமுழுக்கு யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு, போதனையை கேட்டு மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றார்கள். இந்த பாசகத்தினுடைய பின்னணி வேறு. திருமுழுக்கு யோவான் ஒரு யூதன். அவரை தேடி வந்து அவருடைய மறையுறையை கேட்டு அவருடைய போதனையை கேட்டு திருமுழுக்கு பெற வந்தவர்களும் யூதர்கள். ஆனால் இந்த திருமுழுக்கு யூதர்களுக்காக இருக்கவில்லை. இயேசுவின் காலத்துக்கு முன்னமே யூதர்களின் சட்டத்தின்படி ஒரு புற இன ஜாதியை சேர்ந்தவன், புற இனத்தைச் சேர்ந்தவன் யூதனாய் மாற விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய 3 கடமைகள் இருக்கிறது. யூத மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், யூத சட்டத்தை பின்பற்றுவேன் என்று யூதனாய் யூத மதத்தை பின்பற்ற விரும்புகிறவன் முதலில் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், சர்க்கம்சிஷன். இரண்டாவது அவன் தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டும், சக்ரிஃபைஸ். மூன்றாவது அவன் குளிப்பு முழுக்கு செய்ய வேண்டும். இப்பொழுது திருமுழுக்கு யோவான் யூதர்களுக்கு சவால் கொடுக்கிறார், பிற மதத்தில் இருந்து பிற இனத்தில் இருந்து உன்னுடைய யூத மதத்தை பின்பற்றுகிறவன் செய்ய வேண்டியது 3 சடங்கு, அதில் முக்கியமானது திருமுழுக்கு. எனவே அவன் திருமுழுக்கு பெற்றுவிட்டால் யூதனாய் யூத மதத்தை பின்பற்றுகிறான், ஆனால் அவன் கடவுளை வாழவில்லையே. எனவே இப்பொழுது யூதர்களுக்கு திருமுழுக்கு யோவான் சவால் கொடுக்கிறார், நீங்கள் யூதராக இருந்தாலும் பரவாயில்லை, யூத சடங்கு சம்பிரதாயம் உங்களுக்கு மீட்பை கொடுக்காது, யூத சட்டங்கள் உங்களுக்கு புதுவாழ்வு கொடுக்காது, யூத மதத்தின் கடமைகளை பின்பற்றுகிறேன் அதனால் எனக்கு மீட்பு வந்து விடாது, மாறாக கடவுளின் பண்புகளில் மாறுங்கள், பகிர்ந்து கொடுங்கள், அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், இரக்கப்படுங்கள், சமத்துவத்தில் நீதியில் அடுத்தவரை வழிநடத்துங்கள். இதுதான் உண்மையான மனமாற்றம். எனவே யூதர்களுக்கு இது ஒரு சவால். எப்படி திருமுழுக்கு யோவான் சொல்ல முடியும், சாதாரண புறையின மக்கள் பெற வேண்டிய திருமுழுக்கை யூதர்களாகிய நாங்கள் என் பெற வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை? திருமுழுக்கு யோவானுடைய போதனையை கேட்டவுடன் அவர்களுக்குள் மாற்றம் ஏற்படத் தொடங்கினது. தங்களை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள்,
தங்களை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். எனவே உண்மையான பாவ அறிக்கையினுடைய மூன்று நிலை, முதலாவது தன்னை ஆய்வு செய்வது, மனம் வருந்துவது. இப்படி நடந்து விட்டேன், இப்படி செய்து விட்டேன், இந்த பிழையை செய்திருக்கிறேன், என் கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணி இருக்கிறேன், வாலிப பருவத்தில் கடவுளுக்கு விரோதமாய் போயிருக்கிறேன், என் தாய் தந்தையை மதிக்கவில்லை, என் பெற்றோரை நான் உதாசீனம் பண்ணி இருக்கிறேன், சமூகத்தில் பல அநீதியான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறேன். ஆய்வு, உன்னை நீ ஆய்வு செய், நீ யார் என்று கண்டுபிடி. இதுதான் மனம் திரும்புதலின் முதல் படி. எனவேதான் திருமுழுக்கு யோவானுடைய போதனை யூதர்களுக்குள்ளே அந்த சுய ஆய்வை தூண்டிவிட்டது. நாம் யூதர்களாய் இருக்கிறோமே தவிர, யூத சட்டங்களை மதிக்கிறோமே தவிர, மனுஷர்களை மதிப்பதில்லையே, சமமாக நடத்துவதில்லையே, நீதியாய் நடந்து கொள்வதில்லையே. எனவே திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரம் மனம் மாறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது. அந்த மனமாற்றத்தின் முதல் நிலை சுய ஆய்வு. லூக்கான செய்தி 15 அதிகாரத்தில் தந்தையிடம் இருந்து பிரிந்து சென்ற ஊதாரி மைந்தன், பன்றிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள், எனக்கு உணவில்லை என்று சுய ஆய்வு செய்தான். என் தந்தையின் இல்லத்துக்கு போவேன், பிதாவே உமக்கு எதிராகவும் விண்ணுக்கு எதிராகவும் பாவம் செய்திருக்கிறேன் என்று என் தந்தையிடம் சொல்வேன், இனி உம்முடைய மகனாய் கணிப்பிட நான் தகுதி இல்லாதவன் என்று அவரோடு மனம் விட்டு பேசுவேன். சுய ஆய்வு, ரிபென்டன்ஸ், மனம் வருந்தினான், அதன் பின்புதான் அவன் மனம் திருந்தினான், எழுந்து என் தந்தையிடம் போவேன். ஓடிப்போய் தந்தையை கட்டி அணைத்து அழுது தன்னுடைய வாழ்வை மாற்ற விரும்பினான். எனவே வருந்தினான், திருந்தினான். மூன்றாவதுதான் பாவ அறிக்கை. இந்த பாவ அறிக்கையிலும் கூட நாம் பாவ அறிக்கை செய்வது சுலபம். முதலில் நான் செய்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்வது முதலாவது. இரண்டாவது, நான் யாருக்கு எதிராக பாவம் செய்தேனோ அவர்களிடம் நான் சமாதானம் செய்து கொள்வது. இன்றைக்கு நாம் பாவ அறிக்கையில் என்ன சொல்லுகிறோம்? என் தாயை மதிக்கவில்லை, 10 என் சகோதரனோடு கோபத்தில் பகையில் இருக்கிறேன், அடுத்தவருடைய சொத்தை அபகரித்தேன், கெட்ட வார்த்தைகளை பேசினேன், அநீதியாய் நடந்து கொண்டேன், தீய பாவ செயல்களை செய்தேன். இதை நீ அறிக்கை செய்வது சுலபம். ஆனால் உன் தாயோடு சகோதரனோடு 10 நீ பேசவில்லை, அவனோடு நீ சமாதானம் செய்தாயா? இதுதான் இரண்டாவது நிலை, உண்மையான நிலை. உன்னை நீ ஆய்வு செய்து உன்னை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, யாரை நீ புண்படுத்தினாயோ அவர்களோடு நீ சமாதானம் செய்வது. மூன்றாவது தான், கடவுளிடம் போய் உன்னை ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னை நீ அர்ப்பணிப்பது. எனவே ஆண்டவருடைய இந்த வார்த்தையின் ஆழத்தில் இந்த திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரம் மனமாற்றத்தின், புதிய மாற்றத்தின் வாரமாக இருக்கிறது. ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே என்னை உம்முடைய சாயலில் நீர் படைத்தீர், எனக்குள்ள இருக்கிற பகை அந்த சாயலை இல்லாமலாக்குகிறது, எனக்குள்ள இருக்கிற சுயநலம் அந்த தெய்வ சாயலை அழிக்கிறது, எனக்குள்ள இருக்கிற கோபம் அந்த இறை தன்மையில இருந்து என்னை விலக பண்ணுகிறது, எனக்குள்ள இருக்கிற இச்சையான பாவமான உலகப்படியான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிற நருள் வாழ்வை இழக்க பண்ணுகிறது. ஆண்டவரே மன்னிக்க, இறக்கப்பட, பரிசுத்தமாய் வாழ, தூய்மையான காரியங்களை செய்ய, பரிசுத்தமானவைகளை பேச என் ஆத்துமாவிலே உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று இந்த இரண்டாவது வாரத்தில் நாம் ஜெபிக்கலாம். நிச்சயமாய் எஸ்ஆயா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு சொன்னது போல ஆண்டவர் மன்னிக்க காத்திருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எனவே அவருடைய வருகை என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அவருடைய வருகை என்பது ஒரு அனுபவம், அவருடைய வருகை என்பது ஒரு வெளி சோடினை அல்ல, அவருடைய வருகை என்பது ஒரு ஆன்ம சுத்திகரிப்பு. ஆண்டவரிடம் இந்த வரத்துக்காக ஜெபிப்போம்.